எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் மலைச்சாரல், நான் உங்கள் அகிலா. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஹேண்ட் ரைட்டிங் எப்படி இம்ப்ரூவ் பண்றதுதான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் போட்டிருந்த அந்த ஸ்டடி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோலயும் சரி, ஒரு விளாக்லயும் சரி, உங்க ஹேண்ட் ரைட்டிங் அழகா இருக்கு, இது மாதிரி எழுதுறதுக்கு தனி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. நான் தான் ரொம்ப அழகா எழுதுறேன், என்னோட ஹேண்ட் ரைட்டிங் தான் பெஸ்ட்னு நான் சொல்லல. இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நானும் சின்ன வயசுல ரொம்ப மோசமா ஓரளவுக்கு படிக்க முடியாத அளவுக்கு தான் எழுதிட்டு இருந்தேன். அப்போ அம்மா வந்து வேற ஒரு பொண்ணோட ஹேண்ட் ரைட்டிங்க பாத்துட்டு, அந்த பொண்ணு பாரு எவ்வளவு அழகா குண்டு குண்டுன்னு அழகா எழுதுறா, நீ வந்து இப்படி எழுதுறியேன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டாங்க. எனக்கு அது ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. சரி, நம்ம ஹேண்ட் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் நான் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் பண்ணதுதான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன். இன்னும் இம்ப்ரூவ் பண்றதுக்கு நிறைய இருக்கு. நான் 5th 6th படிக்கிறப்பெல்லாம் இது மாதிரி தான் எழுதிட்டு இருந்தேன். இன்னும் சின்ன வயசில் ரொம்ப மோசமாக தான் எழுதினேன். அந்த நோட் புக்லாம் எனக்கு கிடைக்கல. அதுக்கப்புறமா 9th படிக்கிறப்போ இது மாதிரி எழுத ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக எழுதினது வந்து இந்த மாதிரி இருக்கும் என்னோட ஹேண்ட் ரைட்டிங். நம்ம முதல்ல அழகாக எழுதுறதுக்கு முக்கியமான ரீசன் நம்மளோட யூஸ் பண்ணி எழுதுகிற பென்னோ லெட்டோ. அதை வந்து நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணிட்டாலே நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இருக்கும். பென்சில் எழுதுறப்போ நல்லா ஷார்ப் பண்ணிகிட்டே எழுதுங்க, அப்போ ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் நல்லாவே வரும். அதே மாதிரி இந்த 5 ருபீஸ்க்கு ரோரிட்டோ லெட் விற்கும் இல்லையா, அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும் எழுதுறதுக்கு. அதுக்கப்புறமா அதுலேயே பால் பென்லேயே 10 ருபீஸ்க்கு விற்கும், நல்லா போல்டாக எழுதுகிற மாதிரி. அது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட ரொம்ப சூப்பரான மெத்தட்னா அது ஜெல் பென் தான். ஜெல் பென்ல எழுதுறப்ப அது நல்லா திக்காக டார்க்காக இருக்கிறப்பயே ஹேண்ட் ரைட்டிங் நமக்கு அழகாக வரும். கடைசியாக இங்க் பென்ல எழுதுறது. எனக்கு பர்சனலாக இங்க் பென்ல எழுதுறப்ப ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கிறதா தோணும். அதனால இங்க் பென் கூட நீங்கள் நிறையா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம பிடிக்கிற விதம். நிறைய பேர் வந்து இது மாதிரி குமிச்சு வச்சு எழுதுவாங்க, அது மாதிரிலாம் எழுதாமல் நம்ம கரெக்டான மெத்தடில் பிடிச்சி எழுதுகிறப்பே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா வரும். பொதுவாக எல்லோரும் இந்த மாதிரி தான் எழுதுவாங்க, அந்த 3 விரலை வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆள்காட்டி விரலையும் கட்டை விரலாலையும் பிடிச்சி எழுதுவாங்க. அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அது மாதிரி பிடிச்சி எழுதுங்க. நம்ம பிடிச்சி எழுதுகிறப்போ அந்த நிப்பு கிட்டக்க போயும் எழுதக்கூடாது. நமக்கு பிடிக்கிறதுக்காகவே ஒரு இடம் கொடுத்துருப்பாங்க ரப்பரில், அந்த இடத்துல பிடிச்சி எழுதுகிறப்போ இன்னும் நல்லாயிருக்கும். அடுத்தது எழுதுறதுக்கும் சில வார்ம்அப்ஸ்லாம் இருக்குது. இது கேட்குறதுக்கு கொஞ்சம் காமெடியாக தான் இருக்கும். இருந்தாலும் இந்த மாதிரி சில பேட்டர்ன்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுத ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா இதுலேயே உங்களுக்கு அந்த நெளிவு சுழிவுலாம் கரெக்டாக வந்துடும். அதனால் இது மாதிரி சில பேட்டர்ன்ஸ்லாம் ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எழுதுனீங்கன்னா உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா அந்த வளைகிற இடத்துல நல்லா வளைஞ்சு அழகாக இருக்கும். அடுத்த மெயினான டிப் வந்து நம்ம அதிகமாக கேப் விட்டு எழுதுவோம் எழுதுகிறப்போ, அது மாதிரியும் எழுதக்கூடாது. இப்போ சில பேர் வந்து இந்த ஒரு விரல் அளவுக்கு கேப் விட்டு எழுதுவாங்க, அது மாதிரியும் எழுத வேண்டாம். ரொம்ப கேப் விட்டு தானே எழுதக்கூடாது, ரொம்ப நெருக்கி எழுதலாம் அப்படின்னு சொல்லி எழுதாதீங்க. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். இதுலேயுமே உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வந்து நீட்டாக தெரியாமல் இந்த சில விஷயங்கள்லாம் உங்களை தடுக்கலாம். அதனால் ரொம்ப நெருக்கமாகவும் எழுதாதீங்க, ஓரளவுக்கு கரெக்டான கேப் விட்டு எழுதுங்க. ஒரு 1.5 சென்டிமீட்டர் அளவுக்கு கேப் விட்டு எழுதுங்க. ரொம்ப அதிகமாகவும் விடாமல் ரொம்ப நெருக்கமாகவும் எழுதாமல் கரெக்டாக ஒரு பென்னோட நிப் இருக்கிற அளவுக்கு நான் கேப் விட்டு எழுதுகிறேன். நம்மளில் பல பேருக்கு வந்து கர்சிவ் ரைட்டிங்கில் எழுதுனாதான் ஹேண்ட் ரைட்டிங் பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்குதுன்னு சில எண்ணங்கள் இருக்கலாம். அது மாதிரி இல்லை, நீங்கள் சிம்பிளாக எழுதுகிறப்பயே நீட்டாக எழுதுனீங்கன்னா அது ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நான் கர்சிவ்ல எழுதுகிறப்ப அந்த 1st லெட்டர் மட்டும் நல்லா ஹைட்டாகவும், அடுத்த
வர லெட்டர்ஸ்லாம் கொஞ்சம் ஹைட் கம்மியாகவே எழுதுங்க, அதுவே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். அதே மாதிரி கர்சிவ் ரைட்டிங் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த சின்ன வயசில் வந்து நமக்கு கர்சிவ் ரைட்டிங் எழுதுறதுக்காக ஒரு ஹேண்ட் ரைட்டிங் புக் கொடுப்பாங்கள்ல, அது மாதிரி வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது எஃப்எல்லாம் நம்ம இந்த கர்சிவ் ரைட்டிங்கில் சின்னதாக ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எல்லாத்தையுமே கர்சிவில் மாற்றிக்கலாம். இன்னும் ஒரு சூப்பர் டிப்னா, இந்த டூ லைன் நோட்டில் எழுத பழகுங்க, இல்லைனா ஃபோர் லைன் நோட்டில் எழுத பழகுங்க. அப்படி எழுதுகிறப்ப இன்னும் நல்லாவே ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இம்ப்ரூவ் ஆகிறது நமக்கே தெரியும். பொறுமையாக உட்காந்து நல்லா நேசித்து ரசித்து எழுதுங்க, நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங்குமே சூப்பராக சீக்கிரமே மாறிடும். அடுத்தது எழுதுகிறப்போ உங்களுக்கான ஸ்டைலை நீங்களே உருவாக்கலாம். இப்போ சாதாரணமாக ஒரு பீன்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே அதிலே டிஃப்ரெண்ட் வேஸ் இருக்குது, நிறைய ஸ்டைல்ஸில் நம்மளால் எழுத முடியும். அது மாதிரி சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டு நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பி எழுதுகிறப்போ உங்களுக்கு பிடிச்ச ஸ்டைலில் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா அதுவே உங்களுக்கு பழக்கமாக மாறிடும். அப்போ பார்க்குறதுக்கும் இன்னும் அழகாக இருக்கும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சில லெட்டர்ஸ்லாம் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். இதில் எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்ல, டெய்லி உட்காந்து நல்லா எழுதுங்க, ஒரு பக்கத்துக்கு எழுதுங்க. அட்லீஸ்ட் உங்களோட ஹாப்பினஸ் எழுதலாம். அப்புறம் நல்லா சந்தோஷமாக எழுதுகிறப்போ உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் இன்னும் நல்லா வரும். நம்ம எவ்வளோ எவ்வளோ எழுதுகிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப அழகாக இம்ப்ரூவ் ஆகிட்டே வரும். அதனால் டெய்லி எழுதுங்க. உங்களுக்கு அன்றைக்கி வாழ்க்கையில் நடந்தது எழுதலாம், இல்லைனா உங்களோட அன்றைக்கி நடந்த மூமெண்ட்டில் எதெல்லாம் ஹாப்பியான மூமெண்ட்டோ அதெல்லாம் எழுதுங்க. சந்தோஷமாக ரசித்து எழுதுகிறப்ப ஹேண்ட் ரைட்டிங்கும் அழகாக இருக்கும். அதே மாதிரி அன்ரூலில் எழுதுறதுக்கு கஷ்டமாக இருக்கிறவங்க ரூல்லே நீங்கள் எழுதி பழகுங்க, நான் அதுக்கும் ஒரு டிப் பின்னாடி சொல்கிறேன். இப்போ வந்து இந்த சில புள்ளி வச்ச எழுத்தெல்லாம் எழுதுகிறப்போ எனக்கு என்னமோ மேலே வந்து சின்ன ரவுண்ட் மாதிரி போட்டால் அழகாக இருக்கிறதா தோணும், அதனால் நான் இந்த மாதிரி ஸ்டைலில் தான் எழுதுவேன். இது கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரூல்டு நோட்லேயே எழுதி பழகின நமக்கு அன்ரூலில் டக்குன்னு எழுதுகிறப்போ இது மாதிரி ஹேண்ட் ரைட்டிங் வந்து ட்ரெயின் மாதிரி மேலே கீழேன்னு போகும். அதுக்கும் நான் ஒரு சூப்பரான டிப் சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் எழுத போகிற அன்ரூல்டு பேப்பர் எடுத்துக்கோங்க, அதுக்கு உள் பக்கமாக நீங்கள் ரூல்டு பேப்பரை வச்சுக்கணும். ரூல்டு பேப்பரை வச்சுட்டு அதில் எழுதுகிறப்போ உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நேராக அந்த கோடு போட்டு எழுதுகிற பேப்பரில் எழுதுகிற மாதிரியே இதுலேயும் நல்லா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ரூல்டு பேப்பரோட ஷேடோஸ் வந்து இதுக்கு மேலே தெரிகிறப்போ, நம்ம இதுக்கு மேலே வச்சு எழுதுகிறப்போ நம்மளோட ஹேண்ட் ரைட்டிங் வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டாக வரும். இது நீங்கள் அடுத்த வாட்டி அசைன்மெண்ட் எழுதுகிறப்பெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது நம்ம நிறைய பேர் பண்ணுற ஒரு மிஸ்டேக்னா, இது எழுதுகிறப்போ நல்லா தப்பாக எழுதிட்டோன்னா அதை நல்லா அது மாதிரி சுழிச்சு விட்ருவோம். அது மாதிரி பண்ணாமல் ஒரு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுட்டு பண்ணுங்கள், அதுவுமே பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். உங்களுக்கு வளர்ற நான் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.